ஸ்பின்டருடைய டேப், இந்த டேப் வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணுறோம், கார் போட்டு எல்லாமே க்ளீன் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் வந்து ஃப்ளட் ஆகுதுன்னு சொல்லுவார். ஸோ நம்ம இதை என்ன ஒரு விஷயம் பார்க்கலான்னா, இந்த மாதிரி அழகாக கழட்டிங்கன்னா இந்த ஓரிங்கோடு வந்துடும். இந்த ஓரிங்கை தனியாக எடுத்துருக்கோம், தனியாக எடுத்து இதில் வைக்கக்கூடாது. ஸோ தனியாக எடுத்துடணும், ஏன்னா இது வந்து சோப் ஆயிலில் தான் இதை க்ளீன் பண்ணணும். ஸோ அடுத்தது இது இந்த கயிறு தான். ஸோ 10-11 ஸ்பேனர் போட்டிங்கன்னா ஈஸியாக கயிறு நடக்குது. இப்போது இது உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர ரெஸ்ட்டு. இது தான் வந்து நமக்கு வண்டி ஃப்ளட் ஆகுது. லைவில் கேட்டிருந்தாங்க சார், ஸ்பின்டர் வந்து ஃப்ளட் ஆகுது சார் அப்படின்னு சொல்லி லைவில் கேட்டிருந்தாங்க, வெள்ளிக்கிழமை லைவில் போடும்போது. ஸோ கேட்டிருந்தாங்க. இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நிறையா, அதாவது யோகா போட்டது இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் நம்ம வண்டி ஒரு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணோம். ஸோ எந்த வண்டி இருந்தாலும் சரிங்க, அதாவது இந்த மாதிரி. ஸோ எந்த வண்டியுமே இந்த மாதிரி வந்து அடைப்பு இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம், இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு திருப்திகரமான ஒரு இது பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் நிறைய இருக்குதுன்னா, இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், அதாவது இவ்வளோ இருந்ததுன்னா இதில் என்ன ஆகும், அது உள்ள இவ்வளோ இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணோம். இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், டேப்பை மாற்றிடுவோம். டேப்பை மாற்ற வேண்டியதில்லை, இதை க்ளீன் பண்ணி போட்டாலே நமக்கு அழகாக உள்ளே வந்து சம்முன்னு உள்ளே பண்ணிடலாம். நம்ம மூக்கு பொடி மாதிரி இருக்குது பாருங்கள். இது இந்த மாதிரி வந்து கார் பட்டில் மாட்டிக்கிச்சுன்னா மைலேஜ் வராது, உங்களுக்கு ஃப்ளட் ஆகும். நீங்கள் திடீர்னு எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த நேரத்தில் வண்டி ஊற்றிட்டுருக்கோம், அப்போ மெக்கானிக்கு பிடிச்சின்னு கத்திங்க இருப்பீங்க, இந்த சார் நீங்கள் பண்ணிங்க இந்த மாதிரின்னு. ஸோ நம்ம நண்பர்கள்லாம், மெக்கானிக் நண்பர்கள்லாம் வந்து இந்த மாதிரி டிப்ளமா படித்த குழந்தைங்க, இன்ஜினியர் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வந்து இந்த மாதிரி மெயின் வந்து கார்பெட்டை க்ளீன் பண்ணால் இந்த டேப்பை பார்த்துடணும். இவர் தான் போய் நேராக அடிச்சுக்கிறவர் உள்ளே போய், அப்போது பெட்ரோல் எப்படி போகாது. சார் நான் எல்லாம் பண்ணிட்டேன் சார், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை, புக்கு புக்குன்னு அடிக்குது, பெட்ரோல் வேறு ஃப்ளட் ஆகுது சார் அப்படின்னு வேறு ஃபோனில். நீங்கள் இந்த டேப்பை கட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படின்னா, ஆ இல்லை சார் இன்னும் நான் பண்ணல, இந்த தான் பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கணும். இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது. இப்போ நம்ம இதில் க்ளீன் பண்ணிட்டோம்னா பக்காவாயிடும், எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு பெட்ரோல் டேப் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்படி தான் கழட்டி க்ளீன் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு பெட்ரோல் டேப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம அழகாக க்ளீன் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற ரெஸ்ட்டுக்குள்ளே எல்லாமே வந்துடும். நம்ம ஈஸியாக பாட் பாட்டாக கழட்டி க்ளீன் பண்ணிடலாம். அடுத்தது இது உள்ள இதையும் வந்து அப்படி எடுத்திங்கன்னா வந்துடும், அவ்வளோதான். இப்போது இத்தனை ஐட்டமும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே நம்ம அழகாக க்ளீன் பண்ணி போட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்பின்டருடைய பெட்ரோல் டேப், பெட்ரோல் டேப்பை வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம பெட்ரோல் டேப்பை வந்து க்ளீன் பண்ணி போட்டாவே போதும், மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம பெட்ரோல் டேப்பை க்ளீன் பண்ணிடலாம். இது வந்து தின்னர், இது வந்து பெட்ரோல் கிடையாது, தின்னர். ஏன்னா பெட்ரோல் விற்கிற வேலைக்கு கஸ்டமர்கிட்ட பெட்ரோலை வாங்க முடியாது, நான் தின்னரில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்து நல்லா அருமையாக க்ளீன் பண்ணுவோம்னா உள்ள இருக்கிற ரெஸ்ட்டு ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதே மாதிரி இது உள்ள ஏன்னா அழுக்கு நல்லா கிளியராக வந்துடும் தின்னரில், அதாவது இந்த மாதிரி தின்னர் ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அழுக்கு கிளியராக வந்துடும். ஸோ இந்த டேப்பை நான் எப்படிக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தகவலாக பார்த்துங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இது வரலாம் தான் நம்ம எடுத்துக்கணும், இந்த பிளாஸ்டிக்லாம் தனியாக வெளியே போட்டுடணும், தின்னரில் படக்கூடாது, தின்னரில் அது படக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம வாட்டர் வாஷில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ தின்னரில் நான் க்ளீன் பண்ணிட்டேன், இப்போ வந்து இது தின்னரில் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இதையும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் தின்னரில். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
இதெல்லாம் வந்து சர்ப்பில் தான் க்ளீன் பண்ணணும், வேறு எதுலையுமே க்ளீன் பண்ணக்கூடாது, சர்ப்பில் தான் க்ளீன் பண்ணணும். பெட்ரோல் டேப்பை வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி போடணும். நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சோப் ஆயிலில் க்ளீன் பண்ணிவிடுங்க. முதல்ல வந்து தின்னரில் க்ளீன் பண்ணிடணும். தின்னரில் வந்து இதெல்லாம் படக்கூடாது. இதெல்லாம் வந்து தின்னரில் படக்கூடாது. தனியாக அப்படி வச்சு தனியாக வச்சிடணும். இதை வந்து தின்னரில் படக்கூடாது. சோப்பாயில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். டேப்பு டேப்பை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த டேப்பை வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இது ஃபில்ட்ரு தனியாக வாங்கியிருக்கேன். பெட்ரோல் டேப் க்ளீன் பண்ணுறது எப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த டேப் வந்து இது வந்து ஃபில்டர். ஃபில்டர் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஹோல்ஸ் இருக்குது, இல்லை டைரெக்டாக ஹோல்ஸு லாஸ்ட் வரில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை கழட்டியிருக்கோம். இதை யாரும் நம்ம கவனிக்க மாட்டோம். இதை வந்து கழட்டி க்ளீன் பண்ணி போகணும். இது எதுக்குன்னா இது உள்ளே போட்டிங்கன்னா அழகாக உள்ளே ஜம்முன்னு அப்படி போய் அப்படி ஸ்டாப்லாகி நின்றுக்கும். அதாவது இப்படி நின்றுக்கும். இந்த மாதிரி இது வந்து நின்றுக்கும். உங்களுக்கு நின்றுக்குச்சுன்னா இப்போது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இது மேலேருந்து ஃபுல்லாக வந்ததுன்னா பெட்ரோலு இப்போ மெயின்லேருந்து ஃபுல்லாக வருது. பெட்ரோல் வந்து மேலேருந்து ஃபுல்லாக வரும். வந்த உடனே இது வந்து அப்படி இதுல நின்றுடும். இப்போது நம்ம வந்து மெயின் வைக்கிறோம் இந்த டேப்பில் வந்து. இப்போ இது இப்படி இருக்குது டேப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மெயின். மெயினில் ஒரு இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா இதுலேருந்து பெட்ரோல் மேலேருந்து வருது. இது வரலாம் வந்து காலி ஆகிடும். ஏன்னா இதுக்கு மேலே பெட்ரோல் இறங்காது. இதில் இந்த ஃபில்டரில் வந்து இதுக்கு மேலே பெட்ரோல் இறங்காது. அதுக்கப்புறம் இங்கே கீழே, அதாவது இதுக்கு கீழே, இதுக்கு கீழே வந்து ரிசர்வு. அதுதான் நம்ம வந்து ரிசர்வ் இப்படி மேலே தூக்குறோம். இந்த இந்த ஃபில்டரில் வந்து இதுக்கு கீழே தான் ரிசர்வு, இதுக்கு மேலே தான் மெயின். அதனால தான் உங்களுக்கு ரெண்டு டீப் கொடுத்துருப்பாங்க. இதில் இதில் உள்ள ஒரு டீப் போட்டிருக்கேன். அதுதான் வந்து நமக்கு மெயினில் வந்து வரக்கூடிய பெட்ரோல் ஃபுல்லாக வந்து இதோட ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிசர்வ் போட்டிங்கன்னா இங்கேருந்து வரும். உங்களுக்கு இங்கேருந்து வரக்கூடியது தான் நேராக வந்து உங்களுக்கு இந்த இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போயிடும். அதாவது இந்த இது வழியாக உள்ளே போவோம். இப்போ நான் இந்த இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்ட பாருங்கள். ஃபில்ட்ரு எப்படி மாட்டுறதுன்ற ஒரு தகவலை காட்டுறேன். இந்த கரெக்டாக நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். சோப் ஆயிலில் இதை சோப் ஆயிலில் க்ளீன் பண்ணி ஏர் பிடிச்சி இப்படி உள்ளே போட்டிங்கன்னா அழகாக உள்ளே போயிடும். அப்புறம் இந்த ஓரிங், இந்த ஓரிங்கை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் இந்த கப்பு, இந்த கப்பை வந்து ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருக்கு பாருங்கள். இதுதான் நம்ம ஒரு டேப்பை மாற்றக்கூடிய அவசியம் இல்லை. இதை க்ளீன் பண்ணக்கூடிய தெரிஞ்ச ஒரு நேச் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். இதுதான் இது. ஸோ அடுத்தது ஓரிங்க நல்லா உள்ளே படிய வச்சுக்கணும். ஈஸியாக நம்ம இந்த மாதிரி அழகாக உள்ள டைட் ஆகிடும். இந்த ஸ்பானரில் நல்லா கையிலே உங்களுக்கு நல்லா டைட் வரும். அவ்வளோதான், டைட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃபில்ட்ரு இது உள்ளே போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது இப்போ நம்ம இந்த டீப்பை சொருக போகிறோம். இந்த டீப்பை உள்ளே சொருகும் போது இதை கரெக்டாக என்ன பண்ணணும். இப்போ வந்து நம்ம இது வந்து உள்ளே போயிடுச்சு, இதை எப்படி வெளியே எடுக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை காட்டுறேன். நான் எடுத்துட்டேன். ஏன்னா இது முதல்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ரிசர்வ் மெயின் எதுன்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த இந்த டேப்பை வந்து இதில் கரெக்டாக இதில் சொரியணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இது வெளியே வந்தவொடனே யாரும் கவனிக்க மாட்டிங்க, அப்படியே சொருவிடுவீங்க. அதனால் பெட்ரோல் என்ன ஆகுனா டைரெக்டாக உள்ளே வந்துடும். இப்போது இது இந்த இது வந்து அழகாக உள்ளே இப்படி போடுங்க. இப்படி உள்ளே போட்டிங்கன்னா கரெக்டாக இந்த இந்த பொசிஷனில் வந்து இங்கே நின்றுக்கும். அப்போ இங்கே கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இது உள்ளே போகணும். இது உள்ளே போய் கரெக்டாக உள்ளே சீட்டிங் ஆகணும். சீட்டிங் ஆகலைன்னா உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரு ஆகாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது இந்த ஓரிங், இந்த ஓரிங் வந்து இந்த லாஸ்ட்டில் நம்ம போட்டு டைட் பண்ணும்போது லீக் இல்லாமல் இருக்கும். இதுதான் நம்ம ஒரு பெட்ரோல் டேப் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். அதாவது பெட்ரோல் டேப் எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தகவலாக வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போது பெட்ரோல் டேப்பை வந்து நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஸோ கஸ்டமருக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணி போட்டோம்னா ஒரு நல்லா இருக்கிற டேப்பை நம்ம மாற்ற வேண்டாம், இந்த மாதிரி க்ளீன் பண்ணி போடுங்க. கார்பரேட்டர் க்ளீன் பண்ணால் கட்டாயமாக டேப்பை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸ்பிண்டரில் இது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி யூனிகார்ன் இந்த மாதிரி டேப் உள்ள வண்டிகளுக்கு எல்லாத்துக்குமே க்ளீன் பண்ணி போடுங்க. நன்றி. பெட்ரோல் டேப் மாற்றுறது எப்படி, இந்த மாதிரி தான் மாற்றணும். ஸோ நம்ம அழகாக தீக்கி இது மாதிரி மாட்டி
செட் பண்ணிட்டீங்க போதும். சோ கிரிப்ல இருந்தாவே போதும் இருக்கு. கிரிப்லர்ல உள்ள வச்சு இந்த மாதிரி அப்படி லூஸ் பண்ணீங்கன்னா லூஸ் ஆகிடும், திருப்பி டைட் ஆகிடும். ஒரு கையில் இதை பிடிச்சிங்க, பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி டியூப் இந்த மாதிரி தான் வரணும் வசம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து இந்த மாதிரி இங்கே வரணும், இதுதான். ஸோ பெட்ரோல் உள்ள டேங்கில் ஊற்றும் போது இந்த நாபை வெளியே கழிச்சிடணும். ஏன்னா டேங்கில் இருக்கக்கூடிய ஒரு தூசியோ கீசியோ, அந்த டியூப்பில் இருக்கிற தூசியோ கீசியோ எல்லாமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் இந்த கார்போட்டரில் இந்த டியூப்பை சொருகணும். இதுதான் ஒரு பெட்ரோல் டேப் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்பிண்டர் ப்ளஸ், ஸோ பேஷன், ஹீரோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு, எல்லா வண்டிகளுமே நம்ம பழைய மாடல் வண்டிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கழட்டி க்ளீன் பண்ணி போடலாம். இதுதான் இது முக்கியமான ஒரு தகவல். நன்றி.